ஹாய், ஹலோ, நமஸ்கார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முடிக்கட்டாமல் இருக்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம். பெண்களுக்கு அவங்க முடிதாங்க அவங்க ஓன்கிற ஒன்று. இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கந்தான் நினைப்போம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம டென்ஷன் ஆக்காமல் விடவே மாட்டாங்க. முடி கொட்டுறதுக்கு டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே ஒரு ரீசன் தான். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பும் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் மசாஜ். ஹேர் மசாஜுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் உங்களோட ஹேரில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் எண்டிங் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது ரொட்டேஷ்னல் ஷேப்பில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்கேப்பில் போயிட்டு நல்லா ஆயில் செட் ஆகும். இதை 20-30 minutes வரைக்கும் உங்கள் தலையில் நல்லா ஊற வச்சுட்டு தென் நார்மல் ஷாம்பில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஆஃபீஸ் போவாங்களே, 5 to 6 மணிக்கு ஏர்லி மார்னிங் போவாங்களே, அவங்கெல்லாம் நைட்டு தூங்கும்போது உங்களோட தலையில் அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். இது 4 to 5 hours வரைக்கும் உங்கள் தலையில் இருக்கனால இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆலோவேரா. ஆலோவேரா வேறு ஒன்றும் இல்லை, சோத்துக்கத்தால தான். இந்த சோத்துக்கத்தால செடியை சிலர் வீட்டிலேயே வளர்த்துட்ருப்பாங்க. அதில் வந்து ஒரு பிரான்ச்சை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நடுவில் இருக்க ஜெல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்போ தான் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஹேரில் அப்ளை பண்ணும்போது டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஒரு 30-50 minutes வரைக்கும் உங்கள் தலையில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் தொல்லையை நீக்கிடும். இந்த மெத்தடை வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வெளியே விட்டுட்டு அதை கூட ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததை பார்க்க போகிறது ஆனியன் ஜூஸ். ஆனியன் ஜூஸில் இருக்க ஸ்மெல்லே சேராமல் இருக்கலாம். அவங்க எல்லோரும் இந்த மெத்தடை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ஆக்கிட்டு அதை நல்லா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்புறம் நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப சேராமல் இருக்குது அப்படின்னா பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிட்டு ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரான்ச் ஹேராக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மல் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.